அனைவரின் சார்பாக ஐயாவிற்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எல்லாருக்கும் ஸ்கிரீன்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஸ்கிரீன்ல என்ன போடுறோம்? டைட்டில், புரிதலை மறக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? இப்போ வந்து ஹோம்ஒர்க் ஏதாவது கொடுக்க போறாங்களா ஐயான்னு தெரியல. என்ன திருப்பி திருப்பி நம்ம ட்ரை பண்ணணுமான்னு தெரியல. வித்தியாசமான கேள்வி. புரிஞ்ச பிறகு எப்படி மறக்கும் பத்தி இந்த இந்த கேள்வி சேலஞ்ச் வந்து ஐயா நமக்கு முதல்ல கொடுக்குறாங்க. ஐயா எல்லாரும் நம்ம எல்லாரும் இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். நம்ம அது சொன்ன பிறகு தென் ஐயா கன்சாலிடேட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி நமக்கு சொல்லுவோம். திருப்பி அந்த கேள்வியை நான் ஸ்கிரீன்ல போடுறேன். ஐயா நமக்கு நம்ம இருந்து எதிர்பார்க்கிற பதில் இந்த கேள்விக்கு, புரிதலை மறக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? இப்போ நமக்கு இந்த கேள்வி வந்து நமக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த புரிஞ்ச கேள்வி வந்து மறக்காம இருக்கிறது எப்படிங்கிறத கேள்வி. ஸோ இதுக்கு இந்த கேள்விக்கு பதில்கள் ஆரம்பிக்கலாம். ஸோ பதில்களுக்கு ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் ப்ளீஸ் யூஸ் பண்ணுங்க. அந்த இதை கொஞ்சம் மேலே கொஞ்சம் கை தூக்குறதெல்லாம் யாரும் தெரியுமா? வெங்கடேஷன் நைஜீரியா அவங்க ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. அன்மியூட் பண்றேன். வாங்க வெங்கடேஷன், மறக்காம இருக்க என்ன செய்ய வேண்டும்? காலையில எந்திரிச்சு மனப்பாடம் பண்ணணுமா சொல்லுங்க. ஆக்சுவலா என்ன என்ன ஐயா புரிதல் ஒரு தடவை நமக்கு வணக்கம் ஐயா. வணக்கம். நமக்கு ஒரு தடவை அந்த புரிதல் ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்கா அது ஏற்பட்டதுதான். அது அது திரும்ப திரும்ப நம்ம ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு வேண்டிய அவசியம் இல்ல. பட் இருந்தாலும் நம்மளோட பிராக்டிக்கல் லைஃப்ல நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம வாழ்றதுனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா அந்த அந்த புரிதலை விட்டுட்டு நான் புரிதலை விட்டுட்டு கொஞ்சம் அந்த ஒரு அது வந்து எமோஷனல் பார்ட்ல போய் நம்ம இன்வால்வ் ஆயிடுறோம். ஸோ அந்த சமயத்துல வந்து அந்த நம்ம புரிதல் இல்லையோ அப்படிங்கிற ஒரு திரும்ப ஒரு 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 ரீகால் பண்ண வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் அந்த இடத்துல அமைதி. ஜென்ரலா வந்து தேவையில்லை. புரிதல் ஏற்பட்டுச்சுன்னா அது தானாவே இயங்கும். நம்ம அந்த புரிதல் நமக்குள்ளவே அதுதாங்க இப்போ நான் சொல்றது. அதுக்கப்புறம் தான் நம்ம ரியாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம ஓ நம்ம ரியாக்ட் பண்ணமே அப்படின்னு. அந்த ஒரு நம்ம சமயத்துல என்ன ஆகுதுனாக்கா நமக்கு அந்த ஒரு டவுட் வந்துடும். நாம ஞானத்தை அடையிலையோ நீட்டு ஒரு டவுட் வந்துருதா? இல்லைங்க ஐயா, ஞானத்தை அடையிலையோங்கிற டவுட் எங்களை விட அது நேச்சுரல்னே எடுத்துக்க கூடிய தன்மையா தான் நான் எடுத்துக்கிறேன். சரி, நம்ம அறியாமல் நடந்துருது. இல்ல அறியாம நடந்துருது. உங்களுக்கு என்ன டவுட் வந்துருது? என்ன நடந்துருதுன்னா அப்போ நம்மளோட புரிதல் வந்து அவங்களோட நம்மளுடைய மனசுல உள்ளேயும் போராட மாட்டோம். அவங்கள்ட்டையும் நல்ல விதமா ரெஸ்பாண்ட் பண்ணுவோம்.
அது ஒரு சமயத்துல நானும் தட் ரியாலிட்டியெல்லாம் நான் பாத்துருக்கு பாக்குறேன். நம்ம ரியாக்ட் பண்ண மாட்டோம் அவங்கள்ட்ட, ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் எக்ஸ்டர்னல் வேர்ல்டுக்கு சரியான விதத்துல ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். நன்றி வெங்கடேஷன், நான் உங்களை அன்மியூட் பண்றேன். நெக்ஸ்ட் சித்தேஸ்வரன், ஆசிரியர் சித்தேஸ்வரன் வந்திருக்காங்க, அன்மியூட். ஐயா வணக்கங்க. ஐயா ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. ஐயா புரிதல் மறக்காமல் இருக்கணும் அப்படின்னா புறத்துல தன்னுடைய கடமைகளை யார் ஒருவர் சரியாக செய்கிறார்களோ அவர்கள் புரிதலை உணர்ந்து மறக்காமல் இருக்க முடியுங்க. என்னைக்கு புறத்துல வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்கிறது, கடமைகளை சரியா செய்யாம இருக்கிறது, சோம்பேறித்தனமாக இருக்கிறது அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் மறத்தல் வந்து எளிதாக வரும். அப்ப புறத்துலதான் நமக்கு வேலை இருக்குதுன்னு அந்த புரிந்து கொண்டு கடமைகளை சரியாக செய்து அறவழிப்படி நேர்மையான வழியில கடமைகளை சரியா செய்யறவங்களுக்கு மறத்தல் என்பது ஏற்படாதுங்க ஐயா. இதுதான் நான் புரிந்து கொண்டதுங்க. நன்றி ஐயா, நன்றி ஐயா. நெக்ஸ்ட் மீட்டிங் ரூம் சி பார்த்திபன். ஐயா பார்த்திபன் வந்திருக்காங்க. பார்த்திபன் ஐயா உங்களை அன்மியூட் பண்றேன். இன்னைக்கு கேமரா பொசிஷன் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கு. வாங்க ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. இப்ப இந்த புரிதல் மறக்காம இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு கேக்குறீங்களா? இந்த புரிதல் முதல்ல நமக்கு வந்து புரிஞ்சிடுச்சு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த புத்தி பூர்வமான புரிதல் மட்டும்தான் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். இந்த புரிதலுக்கு எதிராக நம்ம வேற ஏதாவது ஒரு கருத்தையோ வேற ஏதாவது அடுத்த தேடுதலையோ வச்சுக்க கூடாது. இதுதான் முடிவு அப்படின்னு அதை நம்பணும். அந்த நம்பிக்கையே முழுசா அந்த அந்த நம்பிக்கைக்கு நீங்க சொன்ன மாதிரி அது மேல ஒரு முழு விசுவாசத்தை முழு நம்பிக்கையை அதன் மேல வச்சுட்டோம்னா நமக்கு அந்த நம்பிக்கை அந்த நாட்டு அந்த முடிச்சு போட்டுணும் அதுக்கு. ஏன்னா நம்ம இந்த புரிதலே வந்து மனோரீதியான உணர்வுகள் சம்பந்தமா நம்ம செய்யறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சிட்டு இந்த புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பலவிதமான தேடல்கள், பலவிதமான புத்தகங்கள், பலவிதமான ஆராய்ச்சிகள் எல்லாமே பண்ணி அங்கங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட் எடுத்து இப்ப தீர்க்க இப்ப நீங்க சொன்னதை இதை தவிர இனிமேல் தேட மாட்டேன், இதுதான் தீர்க்கமான முடிவு, இந்த புரிதலுக்காக தான் நான் இவ்வளவு நாள் தேடிட்டு இருந்தேன், இந்த இந்த தேடுதல் எனக்கு வந்து 20 வருஷமா கிடைச்சதுக்கு உண்டான ஞானம், இந்த தேடுதல் தான் என்னுடைய முடிவு அப்படின்னு சொல்லிட்டு இத முடிச்சு போட்டு இதன் மேல நம்பிக்கை வச்சு இதை நம்ம தொடர்ந்து வரும்போது நமக்கு இதை மறக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஐயா சரி கேக்குது. நீங்க ஏதாவது என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்றேன். நான் சொன்னது எதனா தவறா இல்ல? சிலவங்களுக்கு அது என்ன பார்த்தா அந்த இது மேட்டர் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு. சிலவங்க அத அந்த ஒரு முடிவுக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு பழைய எப்படி எனக்கு கொஞ்சம் தடுமாறுது மறந்து போயிருதுன்னு சொல்லி சில குறைகள் சொல்றாங்க. அது அப்படி சொன்னாங்கன்னா ஏன் அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு வருது? ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க அந்த அவங்களுக்கு உண்டான அந்த பேக்ரவுண்ட் அந்த தேடுதலுடைய அந்த தன்மை இல்லாம இருந்திருக்கலாம். இப்ப வந்து வெறுமனே ஒரு 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 இன்னைக்கு பீரியடு கவலைய இன்னைக்கு வாழ்வியல் இருக்கிற பிரச்சனைகளை நம்ம வந்து தீர்க்கறதுக்காக இன்னைக்கு சொல்யூஷனுக்கு இல்லை இந்த வார சொல்யூஷனுக்கு ஞாபகம் வச்சுக்கிற போது நம்ம அதை வந்து கிளியர் பண்ணதா இருக்கலாம். ஒண்ணு பேக்ரவுண்ட் இருந்தாலையும் அவங்க இப்ப நீங்க சொன்னதை முழுமையா நம்பாம மறுபடியும் ஓஷோவையோ மறுபடியும் இன்னொருத்தரையோ மறுபடியும் இன்னொருத்தரையோ பகவத்கீதையோ இப்படி ஏதாவது ஒரு ரெஃபர் எடுத்து இதையும் அதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணு இதுக்கு முன்னாடியே தேடுதல் ஞானத்துல இந்த ஆன்மீகத்துல இந்த தேடுதல்ல புரிதலோட இருந்து நம்ம ஏதாவது ஒரு நிலையை அடையணும்னு இருக்கிறவங்க அந்த நிலையை அடையறதுக்கு உண்டான முடிவு இதுதான்னு வச்சாதான் இது வந்து நமக்கு மறக்காம இருக்கும். ஒண்ணு அவங்க வந்து மறக்குதுன்னு சொன்னா இது மேல நம்பிக்கை வைக்கல, இதை தீர்வாக்கல, இதை முழுசா நம்பல அப்படின்னு தான் அர்த்தம். இதையும் ஒரு ரெஃபரா எடுத்துக்கிறாங்க, இதையும் ஒரு
சொல்யூஷனா எடுத்துக்கிறாங்களே தவிர இதுவே சொல்யூஷன், இதுதான் உண்மை, இதுதான் இறுதி உண்மை அப்படின்னு வந்து அவங்களுக்கு வரல. இதுதான் இறுதி உண்மை அப்படின்றது வந்தாதான் அவங்களுக்கு மறக்காம இருக்க முடியும். இதை ஒரு ரெஃபரா எடுத்துட்டாங்கன்னா மறக்க தான் முடியும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஓகே, நன்றி பார்த்திபன் ஐயா. உங்களை அன்மியூட் பண்றேன். நெக்ஸ்ட் மதன் மாணிக்கம், பெங்களூர். ஹலோ, வணக்கம் சார். கேக்குது கேக்குது, பேசுங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். ஸோ இதை வந்து மறக்காம இருக்கணும்னா டவுட்லெஸ்ஸாக புரிஞ்சுக்கணும் ஐயா, அது வந்து தான் மெயின். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே ஒரு 6 மாதம் டைம் கொடுத்து கடைசியாக ஒரு கன்க்ளூஷன் வர்றதுக்கு 6 மாதம் எடுத்துகிட்டு பண்ண விஷயத்த எல்லாருக்கும் அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது சிம்பிளாக சுவிட்ச் போட்டால் லைட் எரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னா சின்ன வயசுலேருந்து இவ்வளோ வருஷம் வந்து குழப்பி மனசை வந்து சரி பண்ண முடியும், நல்லா உயர்வாக வச்சுக்க முடியும் அப்படி அப்படின்னு என்னென்னமோ மெடிடேஷன் அது இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஒரு தடவையாச்சும் சக்ஸஸ் ஆகிருந்தா அதில் ஏதாவது வந்திருக்கும். ஆனால் எப்பயுமே அது நீங்கள் சொல்லுவீங்க அடிக்கடி ஒரு ஏசி ரூமில் வந்துட்டு ஏசி ரூமில் இருக்க வரைக்கும் நல்லாயிருக்கும், வெளியே வந்து திரும்பி வெயில் வரதான் செய்யும் அப்படின்ற மாதிரி ப்ராக்டிக்கலாக சொல்லி புரிய வச்சதுனால. அப்புறம் நிறைய பேர் கூட சொல்லுவீங்க, முயற்சி பண்ணி பாருங்கள், மனசோட சண்டை போட்டு பாருங்கள், ஜெயிக்க முடியுதான்ட்டு பாருங்க அப்படின்னு ஒரு ப்ராக்டிக்கலாக கொடுத்துட்றீங்க. ஸோ அது ப்ராக்டிக்கலாக ஆல்ரெடி ப்ராக்டிக்கலாக பார்த்த விஷயம், நீங்கள் சொன்ன அந்த ப்ராக்டிக்கலான விஷயமும் இருக்கும்போது டெஃபினட்டாக அது மறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றது தான் என்னோட புரிதல். சரி, நன்றி மதன், உங்களை மீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மேனகா. மேனகா ஐ திங்க் ஃப்ரம் சென்னை நினைக்கிறேன், நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுறேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். மேனகா சென்னையில இருந்து. ஐயா புரிதல் மறக்காம இருக்கிறதுக்கு வந்து நான் இப்போதைக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் கண்டினியூஸா வந்து படிச்சுக்கிட்டே இருக்கேன் ஐயா. எனக்கும் வந்து மறக்க தான் செய்யுது, மறக்காம இல்ல. இப்போ நான் ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல நான் ப்ராப்ளத்துல இருக்கேன் அப்படின்னும் போது என்னால போய் ஐயாவோட புரிதல்லயே என்னால 24 hours என்னால இருக்க முடியல. பிரச்சனை வரதான் செய்யுது, ஏன்னா என்னோட சூழ்நிலை பிரச்சனையான சூழ்நிலைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு மறக்க தான் செய்யுது. ஆனா அதை வந்து நான் டாலி பண்றதுக்காக என்ன பண்றேன்னா படிச்சுக்கிட்டே இருக்கேன். படிச்சுக்கிட்டே இருக்க இருக்க அது எனக்குள்ள வந்து அதிகமா வந்து அது வந்து உள்ள வந்து இறங்க ஆரம்பிக்குது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்ம ஏபிசிடியே வந்து 1000 முறை கூட சொல்லியிருப்போம். 1000 முறை சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த ஏபிசிடி இசட் வரைக்குமே எனக்குள்ள அது பதிஞ்சிருக்கும். அதே மாதிரிதான் இதையுமே வந்து நான் ஒரு வாரத்தை கேட்டுட்டு போனேன்னா அது நான் கடந்து போனதுக்கு சமம் அது. அப்ப நான் வந்து இதை வந்து கடந்து போக கூடாது, நான் வந்து இதை வந்து எனக்குள்ள முழுசா உள்வாங்கணும். அது என்னோட ரத்தத்துல அது கலக்கணும், அந்த புரிதல் வந்து எனக்குள்ள அது வந்து கலக்கணும். சோ அப்ப கலக்கணும்னா அது முழுசா எனக்கு வந்து தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் வந்து படிக்கணும். அப்பதான் வந்து அதை நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டதான் அர்த்தம்னு நான் நினைக்கிறேன். சோ அது தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன், இல்ல ஆடியோஸ் கேட்பேன். இந்த மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சவங்களோட இந்த ஞானம் புரிதல் இருக்கவங்களோட முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு சின்ன ப்ராப்ளத்துல வரும்போது அவங்க கிட்ட நான் கொஞ்சம் பேசிப்பேன். சோ அப்படி வந்து எனக்கு ப்ராப்ளம் வரும்போது நான் இதுல வந்து யார்கிட்டயாவது யாரோட ஹெல்ப்பையாவது நான் வந்து நாடுவேன். ஆனா ஒன்னே ஒண்ணு, இதுதான் முடிவு அப்படின்ற நோக்கத்தோட நான் என்னோட லைஃப வந்து கடந்து போயிட்டு இருக்கேன் ஐயா. சோ கம்ப்ளீட்டா நான் எனக்கு எப்ப புரியும் அப்படின்னா, நான் எப்ப வந்து முழுசா நான் அதை திரும்ப திரும்ப என்னோட பிளட்ல கலக்குற அளவுக்கு நான் படிக்கிறேனோ அப்ப எனக்கு புரியும். அந்த டைம் வந்து மறக்காது. நான் இன்னும் நிறைய பேருக்கு வந்து இதையே வந்து சொல்ற அளவுக்கு வந்து எனக்குள்ள அது வந்து வரும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் ஐயா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுன்னு இருக்கு, அது ஒரு ஸ்டேஜ். உங்க புரிஞ்சது வந்து உங்க பிளட்லயே கலந்துடுறதுங்கிறது ஒரு ஸ்டேஜ். ஓகே, இப்போ புரிஞ்சும் புரியாம இருக்கும் பொழுது நீங்க இப்ப இருக்கிற நிலையில இருக்கீங்க. அது உங்க பிளட்லயே கலந்தா அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க, அதனுடைய விளைவு? அப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு எடுத்து சொல்ற அளவுக்கு எனக்கு வந்து அந்த திறமை வரும்னு நான் நினைக்கிறேன் ஐயா. இப்ப வந்து நானே வந்து இப்போ வந்து சில நேரங்கள்ல ப்ராப்ளத்துல இருக்கும் போது என்னால வந்து எடுத்து கூட சொல்ல முடியாது. நான் என்னோட ப்ராப்ளத்தை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருப்பேன். எனக்கு இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருப்பேன். சொல்யூஷனை பத்தி என்னால பேச முடியல. ஆனா எப்ப வந்து அதை நான் முழுசா நான் உள்வாங்கி புரிஞ்சுக்கிறேனோ அன்னைக்கு வந்து நான் வந்து நானே வந்து எனக்கு ஒரு பதில் ஆயிடுவேன்.
இல்ல இப்ப அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்றதுதான் அதனுடைய விளைவு நினைக்கிறீங்களா, அல்லது உங்களுக்குள்ள வேற ஏதாவது மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுமா? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்க பிளட்டோட அது சேர்ந்துகிட்டதுன்னு சொன்னா அனுபவங்கள்ல எதுவும் சேஞ்ச் ஏற்படுமா? வந்து நல்லா புரிஞ்சவங்க கூட சிலவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு சொல்ல தெரியாம இருக்கிறாங்க. அந்த காலத்துல உள்ள ஞானிகள் எல்லாமே அதுக்கு உதாரணம் தான், நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இருந்தாலும் அடுத்தவங்க எடுத்து சொல்றதுல குழம்பி ஆயிடுறாங்க. அப்போ அடுத்தவங்க எடுத்து சொல்றதுங்கிறது ரெண்டாவது கட்டம். முதல்ல உங்களுக்குள்ள அனுபவங்கள்ல ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா? மாற்றங்கள் ஏற்படும் நம்புறேங்க ஐயா. ஏன்னா இப்பவே நிறைய சேஞ்சஸ் எனக்கு தெரியுது. ஏன்னா இப்ப வந்து இப்ப யாராவது ஒருத்தர் வந்து முன்னாடி எல்லாம் வந்து யாராவது ஒருத்தர் என்ன சீண்டுனாங்கன்னா எனக்கு சட்டுன்னு கோபம் வந்துடும். இப்ப இந்த புரிதலுக்கு அப்புறம் வந்து யாராவது ஒருத்தர் என்ன சீன்ற மாதிரி பேசினா கூட இது அவங்களோட இயல்பு, இது என்னோட இயல்பு அப்படின்ற மாதிரி நான் ஓரளவுக்கு வந்து இதுக்குள்ள வந்து வர ஆரம்பிச்சிட்டேன். சோ அப்ப எனக்கு அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்றேன்றது செகண்ட் பார்ட். எனக்குள்ள அந்த சேஞ்சஸ் தெரியறத என்னால உணர முடியுது. அப்போ எனக்கே புரியுது நான் மறக்காம இருக்கேன், இது கொஞ்சம் கொஞ்சமா எனக்குள்ள வருது அப்படின்றது, இதுவே என்னோட கேரக்டரா மாற ஆரம்பிக்குது அப்படின்றத என்னால உணர முடியுது. நன்றி மேனகா அவர்களே, உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் ராதாகிருஷ்ணா, கிருஷ்ணா ராதாகிருஷ்ணா ஃப்ரம் சிங்கப்பூர். வணக்கம் ஐயா. வணக்கம். நான் ராதாகிருஷ்ணன் பேசுறேன் ஐயா. இது இந்த புரிதலை மறக்காம இருக்கணும்ன்றது வந்து இந்த கேள்வி வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான கேள்வி ஐயா. அதாவது மறந்துரும்ன்ற மீனிங் கிடையாது, எல்லாத்துக்குமே அது தெரியுது, ஆனா அந்த சூழ்நிலையில வந்து அது அப்ளை பண்ண முடியல. இல்ல ஐயா நான் வெளியில இருக்கேன், வீடியோ போடல, அவர் ஆன் பண்ணலையா? வீடியோ ஆன் பண்ணல, வெறும் ஆடியோ மட்டும் தான் கொடுத்திருக்காரு. அத பாதி மறந்து இருக்கிற மாதிரி பேசுங்க நீங்க. இல்ல இல்ல டிராவலிங்ல இருக்கேன் வெளியில, அதனால போட முடியல. அதாவது இது மறந்துடும்னா சுத்தமா மறந்துருச்சு, எனக்கு ஐயா ஐயாவே மறந்துருச்சு, இல்ல ஐயாவோட கொள்கையே மறந்துருச்சு அப்படின்னு மீனிங் கிடையாது. அந்த சூழ்நிலைக்கு அது அப்ளை பண்ண மறந்துடும் அப்படின்ற ஒரு மீனிங் தான் அது. இப்ப என்னோட இது படி பார்த்தோம்னா ஒரு பிரச்சனை வர்றப்ப அது ஒரு டைம்ல வந்து நம்ம விட்டுட்டு மறந்துட்டா கூட ஒரு டைம்ல வந்து அது திங்க் தாட்ட வந்து திங்கிங் ஆக்கிட்டோம்னா ஒரு டைம்ல அது வெயிட்டேஜ் கொடுத்துரும். இந்த வெயிட்டேஜ் வந்து நம்மளுக்கு ஒரு பாரமா தெரியும், அந்த டைம்ல நம்ம ரிலீவ் ஆயிட்டா கூட போதும் ஐயா. இதுதான் மறக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த டிஸ்டர்ப் பண்ற டைம்ல வந்து நம்ம ரிலீஃப் ஆகிக்கலாம் ஐயா. இப்ப நீங்க மறக்காம இருந்தீங்கன்னா டிஸ்டர்பே ஆக மாட்டீங்க, மறந்தாதான் டிஸ்டர்ப் ஆகுறீங்களா? மறக்காம இருந்து எப்படி சொல்றியா? இல்ல இப்ப நீங்க வெயிட் கொடுத்த உடனே உங்களுக்கு நினைவுக்கு வந்துருது. ஆமா, அப்ப நினைவுக்கு வந்ததுக்கு வர்ற வரைக்கும் கொஞ்சம் மறந்துருக்கீங்களா? இல்ல இல்ல அத யதார்த்த வாழ்க்கையில சம்டைம் இத நாம வச்சுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்ல. சரி, அதாவது மனப்பாடம் பண்ணிக்கிட்டோ இதை எப்பயுமே நம்ம வந்து அது ஒரு ரிப்பீட்டேஷனா கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்ல. சரி, இத வந்து ஒரு அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கணும். சரி, லாஜிக் வைஸா புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு ஏதாவது ஒரு பாயிண்ட் போதும், அதாவது தாட் அண்ட் திங்கிங் இல்லாட்டி நான் யார் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கிட்டு தாட் வந்துகிட்டே இருக்கு. நான் வந்து இங்க திங்கிங் ஆகுனாதான் எனக்கு பிரச்சனையே வரும், நான் திங்கிங் ப்ராசஸே பண்ணலன்னா எனக்கு அங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகாது. இத வந்து லாஜிக்கா புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிறோம். ஆனா இதுவும் சில சமயத்துல நடைமுறை வாழ்க்கையில மறந்து போக சான்சஸ் உண்டு. அத எடுக்காம விட்டுரும், அதை அப்ளை பண்ணாம இருக்கப்ப அதோட வெயிட்டேஜ் ப்ராப்ளம் ஜாஸ்தியா இருப்பது நம்மளுக்கு தெரிஞ்சிடும், கான்சியஸா தெரிஞ்சிடும். அந்த டைம்ல வந்து நம்ம விட்டுட்டா போதும் அப்படின்ற மாதிரி சொல்றேங்க. சரி, ஓகே, தேங்க்ஸ் தேங்க்ஸ். தேங்க்ஸ் ராதாகிருஷ்ணா, உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் மாதவன் தண்டபாணி நெய்வேலி, அன்மியூட் பண்றேன். வாங்க மாதவன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வீடியோ போட்டிருக்காங்களா? ஆ போட்டிருக்காங்க, ஸ்கிரீன்ல இருக்காங்க. இப்போ இல்ல எனக்கு தெரியலையே. சரி, எனக்கு நீங்க தான் ரெண்டு இடத்துல தெரியுங்க. யாரு யாரு
நீங்க மெயினாவும் நீங்க தான் தெரியறீங்க, அவர் மேலையும் நீங்க தான் தெரியறீங்க. அவருடைய தெரியலையாமா, பேசுங்க மாதவன். மாதவன் உங்க ஆடியோ கட் ஆயிடுச்சு, பேசுங்க. ஆன் பண்ணிட்டு மாதவன் இல்ல, அவரது லிங்க் ப்ராப்ளம் ஆச்சு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாஸ்கரன். மாதவன் கேக்குதா? இல்ல, சோ அவரை தான் மியூட் பண்ணி வைக்கிறேன். நெக்ஸ்ட் வரட்டும், லைன் சரியாயிட்டு வரட்டும். மேபி அவருக்கு லைன் ப்ராப்ளம் ஆயிருக்கலாம். பாஸ்கரன் அது மறக்காது. சரி, அது கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம தவறு விட்டு திரும்ப நம்ம தண்ணியில தடால் யாராவது தண்ணி விட்டா கூட நம்ம நீந்தி வெளியில வந்துடலாம். அது மாதிரி இந்த புரிதல் வந்து ஆழமா அந்த இன்டலெக்சுவல் ஐடியாவை நம்ம மனசுக்குள்ள வாங்கிட்டோம்னா திரும்ப அதை மறக்கிறதுக்குன்னு ஒண்ணு கிடையாதுங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள வந்துருச்சுனாலே அதை மறக்கிறதுன்னு ஒரு சமாச்சாரம் நடக்காது. சரி, எடுத்துக்காட்டா இப்போ எல்லா ஸ்கூல்லயும் வந்து பாடம் எடுப்பாங்க, எந்த இடத்துலயும் தேசிய கீதத்தை யாரும் சொல்லி தர்றதே இல்லை. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பாடும்போது நம்ம நின்னு கவனிச்சுட்டே இருந்திருக்கோம். ரெண்டு நாள், மூணு நாள், நாலாவது நாள் அதுக்கப்புறம் நமக்கே அந்த பாட்டு பாட வந்துருது. அது போல இந்த ஜூம் மீட்டிங்ல நான் வந்து முதல்ல கவனிச்சேன், தேசிய கீதத்தை கவனிச்ச மாதிரி எல்லாரும் பாடுறத கேட்டேன். அதுக்கப்புறம் ஐயாவுடைய புக்கு அப்புறம் உங்களுடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்த அப்புறம் அந்த மிக மிக எளிமையான விஷயத்த தான் நீங்க சொல்றீங்க. அதை காம்ப்ளிகேட் பண்ணிக்காம மைண்டுக்குள்ள அத அந்த ஐடியா லைட்டா நம்ம அந்த டேஸ்ட் வந்துருச்சுனாலே அது உயிர் இருக்கிற வரைக்கும் நமக்கு மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த புரிதல். ஸோ நம்ம வந்து அதை இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி இருக்கு, நம்ம வாழ்க்கையில அதை இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி பண்றோம், என்ன மாதிரி பிகினர்ஸுக்கு நாம எதுக்கு ரியாக்ட் பண்றோம், அகத்துக்கு ரியாக்ட் பண்றோமா அல்லது புறச்செயல்களுக்காக ரியாக்ட் பண்றோமா அப்படின்றத பாத்துக்கிறேன். புறச்செயல்களுக்கு மட்டும் ஆரம்பத்துல ரியாக்ட் பண்றேன், அகச்செயல்களுக்கு நான் ஒன்றும் பெருசா அலட்டிக்கிறது இல்லை. இப்ப முன்னாடியை விட எனக்கு ஒரு பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. நான் ரொம்ப ரொம்ப லைட்டா ஃபீல் பண்றேன். அந்த ஹெவினஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லை எனக்கு. இதுக்கு மேல வேற ஏதோ இருக்குதோ, அவங்க வேற ஏதோ நீங்க சொல்றீங்களா அப்படின்றதெல்லாம் நான் வைக்கல. ஒரே வரியில அகத்துல நமக்கு வேலை இல்லைன்னு அந்த ஒரே ஒரு விஷயத்த நீங்க உள்ள வச்சது வந்து அந்த ஒரு என்னோட லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சுங்க. இப்போ நான் வேற மாதிரி இருக்கிறேன். இப்போ கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு புக்ஸ் இப்போ ஒரு நான் ஒரு 8 புக்ஸுக்கு மேல வாங்கி என்னோட வெல் விஷர்ஸ் எல்லாருக்கும் ஒன்னு கிஃப்ட் பண்ற அளவுக்கு போயிடுச்சுங்க. அந்த ஞானம் அடைதலுக்கு ரொம்ப லாங் எடுத்து நம்ம சிரமப்பட்டு தான் அது வைக்கணும், அதை ஞாபகப்படுத்தி தான் இருக்கணும்ன்ற மாதிரி என்னுடைய பர்சிவரன்ஸ்ல அது தெரியல. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட், இதுல வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டா மறக்கிறது, அந்த புரிதலை மறக்கிறதுன்னு ஒரு ப்ராசஸே நடக்காதுங்க. அது உள்ள போனா போனது தான், அதுக்கு மறக்கிறதுக்கு வேலையே இல்லைங்க. இல்லை, சிலவங்க வந்து புரிஞ்சது புரிஞ்சிட்டோம், ஆமா கொஞ்சம் புரிஞ்சிருக்கோம் மாதிரி சொல்ல மட்டும் சில கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. புரிஞ்சு புரியாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தோணுதுன்னு ஐயா, ஞான விடுதலையில நீங்க சொல்லியிருக்கீங்க, இந்த ஒரு ஞானத்தை அடைவதற்கான தகுதி ஏற்கனவே முன்ன கொஞ்சம் ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த விஷயம் உடனே உங்களுக்கு புலப்படுமா இருக்கும். அவங்க கொஞ்சம் ஃப்ரெஷர்ஸா இருக்கலாம். அதே நீச்சல் பயிற்சியை திரும்ப எடுத்துக்கலாம். முதல்ல மூங்கி போறதுக்கே அவங்க பயப்படுவாங்க. அவங்களுக்கு முதல்ல தண்ணியில இருக்கிற பயத்தை ஹைட்ரோபோபியாவை நீக்கணும், அதுக்கப்புறம் அவங்க முங்கணும், அதுக்கப்புறம் அவங்க நீந்தணும் அப்படின்ற எண்ணம் வந்துருச்சுனாலே அவங்களே தன்னால பார்ட்டிசிபேஷன் அப்புறம் வந்து பிராக்டிஸ் அது ரெண்டுமே இருந்ததுனாலே திரும்ப அவங்க வந்துருவாங்க. அவங்களுக்கு பாதி புரிஞ்சதே வந்து ஒரு சக்சஸ் தான். முழுசா ஒண்ணுமே புரியல அப்படின்னாதான் நம்ம கொஞ்சம் அதை பத்தி யோசிக்கணும். பாதி புரிஞ்சிச்சுனாலே கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. பட் அவங்க புரிஞ்சுக்கிட்டதை அவங்க என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கல அப்படின்றது என்னுடைய கருத்து. அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, அவங்களை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நன்றிங்க. தேங்க்யூ மாதவன், உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் ஆண்டனி ஃப்ரம் சென்னை. அன்மியூட். ஆண்டனி வாங்க, நீங்க பேசுங்க. ஐயாட்ட ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்.
சும்மா இருக்கிறது அடுத்து இட்ஸ் அ நார்மல் ஸ்டேட். நம்ம வந்து நான் புரிதல் வந்து ஒரு நார்மல் ஸ்டேட். அதை நம்ம ருசிச்சு பார்த்ததுக்கப்புறம் அந்த நார்மல் ஸ்டேஜுக்கு வந்து என்னன்னா எப்படினாலும் அந்த ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் வருதுனாலோ ஏதோ வந்து என்னன்னா நம்ம திங்கிங் தாட்டை திங்கிங் ஆக்கணும்னாலோ திங்கிங் தாட்டை ஆக்கணும்னாலோ நம்ம அந்த நார்மல் ஸ்டேஜுக்குள்ள இருந்தோம்னா திருப்பி வந்து என்னன்னா வந்துருவோம். அதான் வந்து என்னன்னா புரிதலோட முக்கிய இது. இது வந்து மறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை ருசிச்சிட்டனாலே நார்மல் ஸ்டேஜுக்கு நம்ம வந்து என்னன்னா வந்துதான் ஆகணும். நார்மல் ஸ்டேஜஸ் வந்து என்னன்னா ஞானம் அடைகிறது அப்படின்னு வந்து என்னன்னா ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கியா? சரி, ஓகே ஓகே, தேங்க் யூ. ஓகே, நன்றி ஆண்டனி, உங்களை மீட் பண்றேன். சிஸ் மைதீன் ஃப்ரம் சிங்கப்பூர், அன்மியூட். வாங்க மைதீன். வணக்கம் சார். வணக்கம் ஐயாட்ட பேசுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். என்னுடைய கருத்துப்படி பாத்தீங்கன்னா கேள்வி அறிவு படிப்பறிவுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். சில பேர் கேள்வி அறிவு படிப்பறிவுல இருக்கும் போது அவங்களுக்கு அடிக்கடி மறந்து போகும். இது பேசிக்கா ஸ்டூடெண்ட்டுக்கும் வரும், லைஃப்ல ரியல் லைஃப்லயும் வரும். ரெண்டாம் ஸ்டேஜ் வந்து அனுபவ அறிவுன்னு சொல்லுவாங்க. அனுபவம்னா நம்ம படிச்சது கேட்டது இதை வந்து நம்ம ரியல் லைஃப்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதை அனுபவிச்சு அதுல இருந்து கத்து அதுல இருந்து தெரிஞ்சக்கூடிய அறிவு அனுபவ அறிவு. அவங்க அனுபவிக்கு வந்துட்டாங்கன்னா மறக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தான். கேள்வியறிவு படிப்பறிவுல இருந்தாங்கன்னா அவங்க கட்டாயம் மறந்துடுவாங்க. அது ஸ்டேஜ் பை ஸ்டேஜா மறந்துகிட்டே தான் இருக்கும். அது ஒண்ணும் பண்ண முடியாது. திரும்ப படிக்கணும், அவங்க திரும்ப கேட்கணும். அவங்க அனுபவ அறிவுல அதை புரிஞ்சுக்கிட்டு ஓ இதுதான் இப்படி நடக்குது, ஓ மைண்ட் இப்படி வேலை செய்யுது, ஓ இப்படி பண்ணுது. இப்ப தண்ணி குடிச்சா தாகம் தீங்குறது நம்ம தண்ணி குடிச்சா அது தெரியும். நீங்க படிச்சாலோ கேட்டாலோ அந்த அளவுக்கு இருக்கும் நாலேஜ், ஓகே தான். ஆனா அவங்க அனுபவ அறிவுக்கு வந்தா தான் அவங்க மறக்க முடியாம இருக்க முடியும். அந்த அனுபவம் தான் அவங்களை வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அந்த புரிதல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இது என்னுடைய என்னோட பாயிண்ட். சரி, ஓகே, சரி, ஓகே, நன்றி மைதீன், உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் பாஸ்கரன், உங்களை அன்மியூட் பண்றேன். பாஸ்கரன், நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிடுங்க. ஐயா, நான் ஸ்ரீலங்கால இருந்து பேசுறேன். வணக்கம் ஐயா. என்னோட பற்றி நான் என்ன கருதுன்னு சொன்ன ஐயா, இந்த புரிதல்லையும் நீங்க நார்மலா நாங்க அகம்புறம் என்று நாங்க பாக்குறோம். அது மாதிரி நான் இப்போ புரிதல்லையும் ரெண்டு வகை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அகத்துல பிறந்தது, புறத்துல பிறந்தது. இந்த புறத்துல பிறந்தது வந்து அறிவு நிலையில இருக்கும், அகத்துல பிறந்தது வந்து எங்களோட ஆழ்மனத்துல போய் எங்களோட இயல்பு நிலைக்கு வந்துடும். ஆகவே அந்த புரிதல் அகத்துல ஏற்பட்ட பிறகுதான் அது நிரந்தர புரிதலாக இருக்கும். அது மட்டும் இப்ப இது வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல ரேம் மெமரில இருக்கிறது, ரோம் மெமரில இருக்கிறது. ரேம்ல உள்ளது இந்த பவர் கேட்க மட்டும் இருக்கும், பவர் ஆஃப் பண்ணி போயிட்டு அது போயிடும். மறுபடியும் நாங்க திரும்ப வரைக்கும் திரும்ப ஃபீட் பண்ணணும், லோட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு புரிதல் புரிதல்லையும் ரெண்டு வகை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி 500 வகையில சொன்ன போனா இந்த காந்தம், நிரந்தர காந்தம், தற்காலிக காந்தம். அந்த தற்காலிக காந்தம் இந்த கரண்ட் ஓடிக்கொண்டு போய் அதை இழுக்க அந்த நிரந்தர காந்தம் தற்காலிக காந்தம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நிரந்தர காந்தம்னு சொல்லி அந்த இரும்பு ஃபுல்லாயே அந்த இயல்புலாம் வந்துடும். அதனால அதுக்கு பவர் தேவையில்லை, அது எப்பவுமே அதை எடுத்து கொண்டிருக்கும். இந்த மாதிரி தான் நான் நினைச்சு கொள்றேன். தற்காலம் புரிதல். நீச்சல் பற்றி காய்ச்சிருந்தாரு. நீச்சல் பழகிட்டா, நீச்சல்ன்றது சைக்கிள் ஓட்டம்ன்றது நாங்க பழகல. அது அறிவியல மட்டும் இல்லையா, எங்களோட இயல்பு நிலையிலும் பார்த்தோம்னா இப்ப நாங்கள் இந்த பேலன்சிங் உடங்கோட போடி ஓடி உங்களோட முன் வந்துடுது. அந்த முன்னாள் இயல்புக்கு வந்துடுது அது பேலன்சிங். நீச்சல்ல வந்துடுது, சைக்கிளோடையும் வந்துடுது. ஆரம்பத்துல நாங்க விழுந்து கொள்வோம். பிறகு வந்து ஆரம்பத்துல அறிவியல இருப்போம், இந்த கியரை எங்க போறது, அங்க போறது, பிரேக் பிடிக்கணும்னு சொல்லி. பிறகு அதுக்கு பிறகு நாங்க பக்கத்து உள்ள பேசிக்கொண்டு ஓட்டோமேட்டிக் கை பேசும், கை போட்டு கியரை போடும், கை பிரேக்கை பிடிக்கும், அது கை ஓட்டோமேட்டிக்கா லைட்டா போடும், பேசிக்கொண்டு சிவம் இயல்பு நிலைக்கு வந்துடும் டிரைவிங். அது மாதிரி தான் இந்த புரிதல் வந்து ஆரம்பத்துல புறநிலை இருக்கல அது லேர்னிங் ஸ்டேஜ்ல இருக்கும். அது பிறகு இயல்பா வந்த பிறகு இந்த இயல்பான டிரைவிங் மயம் ஆயிரும். அந்த மாதிரி தான் நான் இதை புரிஞ்சு கொள்றேன் ஐயா. படிச்சிருக்கீங்களா? ஓரளவுக்கு படிச்சிருக்கேன் ஐயா. முடிஞ்ச வரைக்கும் நான் கூட யூடியூப்ல உங்களுக்கு தான் பார்த்துட்டு வரேன். ஒரு ஓரளவுக்கு படிச்சிருக்கேன், எல்லாத்தையும் படிக்க கிடைக்கல. ஒரு வேண்டுகோள் ஐயா, அந்த உங்களோட இந்த நூல்ல படிக்கிறது இருக்க நூல நீங்க ஆடியோ இதுலையும் போட்டுருந்தீங்கன்னா கூட கூட ஆடியோல இருக்க தான் விரும்புறோம். அதனால ஆடியோ நிலைக்கும் உங்களோட நூல இப்ப யார முடிஞ்ச அளவுக்கு போட்டுக்கணும், எங்களுக்கு கேட்டுக்கொள்ள வசதியா இருக்கும். ஆடியோலயும் நிறைய ரெண்டு மூணு நூல்கள்லாம் இருக்கு. ஓம் ஐயா, அதனால கேட்டு கொண்டு வரேன். சரி, நன்றிங்க ஐயா.
நன்றி பாஸ்கரன். வெயிட் பண்றவங்களா பார்த்திபன் ஏற்கனவே வந்தாரு, ஐ திங்க் திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்றதுக்கு வந்திருக்காரு நினைக்கிறேன். வாங்க பார்த்திபன் நீங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இப்ப வந்து இந்த கேள்வியே மத்தவங்களுக்கு இது மறந்து போகுது என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது என்னுடைய பதில் அதுக்கு, இப்போ நம்ம நூல்கள்ல நிறைய ரொம்ப குட்டி குட்டி அத்தியாயங்களா ரொம்ப அழகா போட்டிருக்கோம். ஞானப்பட்டறை, தியானத்தை விடு, ஞானத்தை பெறு அப்படின்னு எல்லா புத்தகங்கள்லயும் குட்டி குட்டியா அழகா அதுக்கு ஒரு பொருளடக்கத்துல வந்து அந்த குழந்தை நிலையை, உண்மை நிலை, பிறவி பயனை அடைய என்ன செய்ய வேண்டும் அப்படி எல்லாமே வந்து இருக்கு. இப்போ இந்த மாதிரி இப்ப ஜென்ரலா ஒரு புக்கை படிச்சிடுறாங்க, புரிதல்னா என்ன, அகம்புறம் முடிஞ்சது, அதுக்கப்புறம் வந்து அது அவங்களுக்கு சரி அகம்புறம்னா எனக்கு புரிஞ்சிடுச்சு அடுத்து என்ன பண்ணலாம் மறந்து போச்சு அப்படின்னு இருக்கிறாங்க. இப்போ ஞானப்பட்டறைய நம்ம ஒர்க் ஷாப்பாவே, அதாவது என் ஐடியா இது, இப்போ முதல்லயே நம்ம சொல்லிடலாம் இதுதான் தலைப்பு. இப்ப ஞானப்பட்டறையில அறிவுபூர்வமான புரிதல் மட்டும் போதுமா அப்படின்னு தலைப்பு, நீங்க படிச்சிருங்க, புத்தகத்தை வாங்கி நீங்க வந்து முழுசா படிங்க, அதை பத்தி நம்ம ஒரு இன்ட்ராக்ஷன் நம்ம வந்து வைக்கலாம். இல்ல அவங்க பேசிக்ஸா வந்து ஒரு ரெண்டு மூணு புத்தகங்களை படிச்சு புரிஞ்சு அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த இந்த ஒரு இப்ப ஞானப்பட்டறை, தியானத்தை விடு, ஞானத்தை பெறு இப்படி வந்து ஒரு நம்ம இந்த கே இந்த ஒரு சாப்டரை வந்து எடுத்து இதை அவங்கள படிக்க சொல்லிடலாம். படிக்க சொல்லிட்டு அந்த இன்ட்ராக்ஷன் வந்து நம்ம வந்து வைக்கலாம். அந்த இன்ட்ராக்ஷனே முதல்ல நீங்க வராம முதல்ல வந்து ஏன்னா சின்ன சின்ன சந்தேகங்கள், தாறுமாறான சந்தேகங்கள், குழந்தைத்தனமான சந்தேகங்கள் எப்படி வேணா இருக்கலாம், அதை வந்து முதல்ல வந்து சரவணன் ஐயாவோ ஜீவமணி ஐயாவோ இல்ல நீங்க வேற யாரையாவது முதல்ல வந்து 1 hour வந்து எப்படி வந்து உங்களுக்கு அப்புறம் அவங்க வராங்களோ அதை முன்கூட்டி பண்ணிடலாம். அவங்க ஒரு 1 hour இன்ட்ராக்ட் பண்ணி இது இல்லை இப்படிதான், அது இல்லை இப்படிதான், மறுபடியும் நீங்க இதை இப்படி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துட்டு அடுத்த 1 hourல நீங்க வந்து அந்த அந்த சாப்டர்ல இருந்து அவங்க புரிதல் சரியாதான் புரிஞ்சிருக்காங்களா அப்படின்றதையும் பண்ணி நீங்க வந்து அதுக்கு ஒரு பதில் ஒன்னு கொடுத்து அப்படி வந்து ஒரு சாப்டரா நம்ம வந்து ஒரு ஒர்க் ஷாப்பா வந்து பண்ணும் போது ஒரு தொடர்ச்சியா நடக்கும் போது இதனுடைய தேடுதல் யார் இருக்கோ அவங்க இந்த ஒர்க் ஷாப்ல கண்டினியூவா கலந்துப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமா மெருகேறுவாங்க, அவங்க இந்த நிலைக்கு வந்து உயர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். இப்போ யாரோ 100ல ஒருத்தர் இல்ல 1000ல ஒருத்தர் இப்ப 1000000ல ஒருத்தர் ஞானம் பெறுறாங்க, அந்த மாதிரி இப்ப நம்ம புத்தகத்தை படிச்சு 1000ல ஒருத்தரோ 10000ல ஒருத்தரோ மின்னல் மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க இதுதான் நான் தேடினதுன்னு கேட்ச் பண்ணிக்கிறாங்க. ஆனா ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் கிடைக்கணும்ன்றதுதான் உங்களுடைய ஆசை, எல்லாருடைய ஆசை. அது நடக்கணும்னா அவங்க இத நம்ம ஒரு பயிற்சி பட்டறையா நம்ம ஒரு நேர்முக முகாமா நடத்த முடியாது, இதை வந்து நம்ம எப்படி பண்றதுன்றதை விட இப்படி வந்து நம்ம வந்து நம்ம புத்தகத்துல ஏன்னா ஞானப்பட்டறைய படிச்சா நீங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணீங்க அது படிச்சா ஒட்டு மொத்தத்துக்கும் அவ்வளோ கேள்விகளுக்கும் பதில் இருக்கு, அவ்வளோ அற்புதமா இருக்கு. அந்த அற்புதமான பதில்கள் எனக்கு புரியுது. அந்த பதில்களும் புரியாத நபர்களும் இருப்பாங்க. அந்த புரியாத நபர்களுக்கு முன்கூட்டியே சரவண ஐயாவோ ஜீவமணி ஐயாவோ முத்துலட்சுமி அம்மாவோ இவங்கெல்லாம் இன்ட்ராக்ட் முடிச்சு அடுத்து நீங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ணும் போது இல்ல மறுநாள் இன்ட்ராக்ட் பண்ணும் போது அவங்களுக்கு முழு தெளிவு. முதல்ல க்வெஸ்சனே கொடுத்துட்றோம், பதிலையும் கொடுத்துட்றோம், அவங்க எல்லாமே படிக்கிறாங்க, அதுல புரிதல் ஏற்படுத்திக்கிறாங்க, அதுக்கப்புறம் அதுல கேள்வி முன்கூட்டி கேள்வி கேட்டு இன்ட்ராக்ட் பண்ணி தெளிவாயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரீஃபா முடிச்சிடுங்க, இன்னும் ஃபர்தரா போக வேண்டியிருக்கு. சரி அவ்வளவுதான். ஓகே நன்றி பார்த்திபன். ஓகே உங்க ஐடியா ஓகே, நான் உங்களை மீட் பண்றேன். ஐயா சதாசிவம் ஃப்ரம் ஆஸ்திரேலியா, உங்களை அன்மீட் பண்றேன். ஐயா சதாசிவம் ஐயா நீங்க வாங்க, என்ன ஆபீஸ்ல இருக்கீங்களா? இதுதான் எங்க ஸ்டடி ரூம், என்ன கிராண்ட் சில்ட்ரன் ஸ்டடி ரூம். ஓ குட், ஸ்டடி ரூம். யா கிரேட் கிரேட் கிரேட். புரிதலுக்கு முன்பு நாங்க எங்களை எண்ணங்களோட போராடி கொண்டே இருந்தோம். அது கன நேரம் எடுக்கும். புரிதலுக்கு பின் எண்ணங்கள் வருகிறது, அதோடையும் போராடுறோம். ஆனா
அவ்வளவு நேரம் எடுக்கிறது இல்லை. அதுதான் வித்தியாசம். அப்ப புரிதல் வந்தே அதை ரிமைண்ட் பண்ணிக்கண்டே இருக்கும். ஏற்படல அவசியம் ஆட்டோமேட்டிக்கா இருக்காது. புரிதலுக்கு முன் புரிதலுக்கு பின் புரிதலுக்கு பின்னும் எண்ணங்களோட போராடுறது தான். ஆனா அவ்வளவு நேரம் குறைவு. அப்ப உடனே அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுவோம். ஓ திஸ் இஸ் இதாலதான் நாங்க போராடுறோம் ஒண்ணு நாங்க விட்டுடுவோம். அதுதான் ஓகே. ஓகே நன்றி நன்றி சதாசிவம் ஐயா, உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் உஷா ஃப்ரம் சென்னை அன்மீட் பண்றேன். வாங்க பேசுங்க. நமஸ்காரம் பேசுங்க. இந்த புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி ரிட்டைன் பண்ணிக்கிறதுங்கிறத பத்தி ஒரு ஏஜ் ஒரு 60 இயர்ஸ்லாம் தாண்டினா இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆல்ரெடி மனசுல வந்து ஏற்கனவே பண்பட்டு இருக்கும். இதுல இன்னும் கொஞ்சம் ஆடடா இது கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் சாத்தியம் 60 இயர்ஸ்க்கு மேல. பட் ஆனா இது இது ப்ராக்டிஸ் பண்றதுங்கிறது வந்து இது 100% எல்லாம் வந்து எங்களை போல இருக்கிற சாமானியர்களுக்கெல்லாம் அது முடியாது. ஸ்லோலி இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தாக்க அப்பப்பைக்கும் இது பண்ணி ஒரு ஒரு இஷ்யூ வரும்போதும் இதுக்கு எப்படி ஆக்ட் பண்ணுங்கிறதெல்லாம் வந்து உங்களோட புக் நாலேஜ்ல இருந்து பண்றது. இது 100 out of 100 வந்து இதை இன்னைக்கு புக்கை படிச்சிட்டோம் அடுத்த நிமிஷத்துலயும் சரியாயிடுங்கிறதுல நடக்காத காரியம். அது எங்களை போல இருக்கிறவங்களுக்கு வந்து ஸோ அதனால இது ஏஜ் மேபி 60 இயர்ஸ் தாண்டி இருக்கிறதுனால இது கொஞ்சம் பாசிபிளா இருக்கு. அப்பப்பைக்கும் உங்களோட இதை வந்து படிச்சுன்னு இருக்க வேண்டியிருக்கு. ரிவ்யூ பண்ற மாதிரி அதை படிச்சுன்னு தான் இருக்க வேண்டியிருக்கு. 100% எல்லாம் வந்து இது சாத்தியம் இல்லைங்கிறது தான் என்னோட இது. மேபி இது வந்து இதை இந்த பாத்திலேயே போயிட்டே இருந்து ஒரு ஒரு இஷ்யூக்கும் ஒரு ஒரு தினசா நம்ம வந்து மனசுல டெசிஷன் எடுக்க வேண்டியிருக்கு, ஆக்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இது 100% இது சாத்தியம்னு நான் நினைக்கல. சரி ஓகே ஓகே. சரி வந்திருக்காங்க ஜானகிராமன், உங்களை நான் அன்மியூட் பண்றேன். ஜானகிராமன் நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிடுங்க. வணக்கம் யா. வணக்கம் சார். வணக்கம் ஜனகிராமன் பேசுறீங்க. நீங்க எங்க எங்க இருந்து பேசுறீங்க? சேலம். சேலம் பேசுங்க பேசுங்க ஐயா கிட்ட பேசுங்க. அந்த புரிதல் வந்து ஒரு சில முந்தா நேரத்து கூட ஒருத்தர் வந்து கேட்டாரு, இப்போ புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மறந்துடுது அப்படின்னு. நான் எப்படி சொல்லுவேன்னா அது வந்து புரியுற வரைக்கும் கொஞ்சம் ரிப்பீட்டடா அது வந்து திங்க் பண்ணிட்டே தாங்க இருக்கணும். ஏன்னா எவ்ரி மார்னிங் வந்து அது வந்து பாத்துக்கிட்டே இருந்தோம்னாக்க அது இன்னைக்கு மார்னிங் இருந்துச்சுன்னா நான் இந்த புரிதல் இருக்கு இதை வந்து இன்னைக்கு கோவ புறத்துல மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்பீட்டடா பண்ணிட்டே இருந்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா நாலு இடைவுல வந்து அது அந்த புரிதல் வந்துருமையா. இன்னொரு பாயிண்ட் வந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா மத்தவங்க எல்லாருமே வந்து வண்டி எப்படி ஓட்டலாம் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா நீங்க தான் வந்து வண்டியை எப்படி ஓடுதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க. அதனால அந்த இடத்துல வந்து புரிஞ்சுக்கிட்டது அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிறது வந்து ஒண்ணுமே இல்லைங்கய்யா. அதுதாங்க பழனிசாமி அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க, அவங்களை வந்து அன்மியூட் பண்றேன். ஐயா திருமூர்த்தி நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? ஐயா வணக்கம், நாங்க ஈரோட்ல இருந்து பேசுங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ இந்த சில பேர் சொன்னாங்க அந்த புரிதல் எப்படி புரிய காலப்போக்கில் புரியும், ஏஜ் ஆனால் தான் புரியும் சொன்னாங்க. நான் ஐயா வந்து முதலேயே புரிஞ்சுட்டாங்க, அதுதான் புரிஞ்சு நம்ம சொல்லியிருந்தாங்க. அவங்க ஐயாக்கு ஏஜ் 60 வயசுக்கு முன்னாடி புரிஞ்சுட்டாங்க நினைக்கிறேன், அதில் புரிதல் வந்துருச்சு ஐயாவுக்கு. ஆனால் வயசுக்கும் புரிதலுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு என்னுடைய கருத்து. எப்போ வந்து அகத்துக்கு வேலை இல்லை புறத்துக்கு மட்டும் வேலைக்குன்னு சொல்லி ஒரு உணர்வு வந்தாவே அந்த உணர்வு வந்தாவே வரும், அந்த புரிதல் நமக்கு வந்துடும். அந்த புரிதல் வந்து எப்படி அதை எடுத்துட்டு போறாங்க, அகத்துக்கே வேலையை வைக்காம புறத்துல மட்டும் நம்ம நாம செயல்படும் போது நமக்கு அந்த புரிதல் நிலையா இருக்கும் அப்படிங்கறது என்னுடைய கருத்து. சரி சரி நன்றி திருமூர்த்தி அவர்களே. ஐயா ராதாகிருஷ்ணன் வந்திருக்காரு, அவர் அப்புறமா சொல்லுங்க. ஆமா அவரு அப்புறமா பேசட்டும், நம்ம சொன்னதுக்கு அப்புறம் பேசுவோம்.
அதாவது எனக்கு எல்லாம் புரிதல் போது நான் ஏற்கனவே நிறைய அனுபவங்கள் எல்லாம் பட்டதுனால நான் அனுபவத்தோட இத சம்பந்தப்படுத்தல, அந்த ஞானத்தை வந்து அனுபவத்தோட சம்மந்தப்படுத்தல. புரிதல் மட்டும் தான் எனக்கு பிரதானமா தெரிஞ்சது ஒழிய அந்த புரிதல்னால எப்படக்கூடிய விளைவு எல்லாம் எனக்கு பிரதானமா தெரியல. ஒரு மன அமைதி கிடைச்சாலும், ஏன்னா மன அமைதியில தான் நம்ம பல காலமா இருந்திருக்கிறோம், அதனால மன அமைதியை கொண்டதுனால இந்த புரிதல் உயர்ந்ததுன்னுட்டு நான் அப்படி சொல்ல வரல, அப்படி நான் புரிஞ்சுக்கிடல. அதனால மன அமைதி கிடைக்கதான் செஞ்சது. பட் இருந்தாலும் என்னன்னு சொன்னா, அங்க அகத்தை பொறுத்த அளவுல நம்ம அடையிறதுக்கு எந்த ஒரு ஸ்டேட்டுமே இல்லை, அதாவது போக்கில விட்டுட்டா போதும்ங்கிற ஒரு இதுதான் வந்தது. அதுவுமே என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம என்ன அடைஞ்சிருக்கிறோங்கிறத, என்ன அடைஞ்சுக்கிட்டோம், என்ன புரிஞ்சுக்கிட்டோம் ங்கிறதான் நம்ம அத வார்த்தையடிவாக்கத்திலையும் அதை அடுத்தவங்களுக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுங்கிறதுல தான் கவனம் போச்சது. அப்படிய எனக்கு வந்து இந்த புரிதலை பயன்படுத்தி என்னுடைய மனோரீதியான பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கிறதுங்கிற மாதிரி அந்த அணுகுமுறைக்கே போகல. ஆனா இப்போ உள்ள சூழ்நிலையில என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னா, நாம என்ன கொடுக்கணுமோ அதை வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கிடுறாங்க எல்லாருக்குமே. ஏன்னா இது வந்து இன்டலெக்சுவலா நம்ம சொல்றதுனால எல்லாருமே இன்டலெக்சுவலா எடுத்துக்கிடுறாங்க, இன்டலெக்சுவலா எடுத்து புரிஞ்சுக்கிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஓரளவு பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால அவங்க புரிதல்ல ஒன்றும் குறை கண்டுபிடிக்க முடியல. நான் அவங்களும் ஓரளவு பேக்ரவுண்டோட தான் வந்திருக்கிறாங்க. ஒரு பேக்ரவுண்டு இருக்கிறவங்க தான் நம்மகிட்டே வராங்க, பேக்ரவுண்ட் இல்லைன்னா நம்மகிட்டே வரமாட்டாங்க. அதனால ஒரு பேக்ரவுண்டோட வர்றதுனால அவங்க புரிஞ்சுக்கிடுறாங்க. ஆனா அடுத்தாப்புல ஒரே ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த புரிஞ்சுக்கிட்டதுனால ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் அவங்க ஃபீல் பண்றாங்க. அந்த ரிலாக்ஸேஷனுங்கும் பொழுது எப்பவுமே ஃபிளக்சுவேஷனா தான் இருக்கும். அது இந்த புரிதல்னால ஏற்பட்ட ரிலாக்ஸேஷன் சொல்லி அந்த ரிலாக்ஸேஷனையும் புரிதலையும் லிங்க் பண்றதுதான் பிரச்சனை. பிறகு அந்த ரிலாக்ஸேஷன் போயிட்டுதுன்னு சொன்னா, அப்ப நம்ம ஞானத்தை வந்து மறந்துட்டோமோ, அல்லது ஞானம் வந்து ஏதோ வேலை செய்யலையே, அதை நம்ம கொஞ்சம் ரினியூவல் பண்ணணுமாங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனுக்கு வராங்க. அப்போ பழையபடி அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதை படிச்சு இது பண்ணணும், அல்லது ஏதாவது ஒரு வகையில அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்துக்கு போறதுனாலதான் அந்த புரிஞ்சிட்டதை நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணணும், ரினியூவல் பண்ணணும், அதை மறக்காம வச்சுக்கணுங்கிற இதெல்லாமே வந்து அது உண்மையிலே தேவையில்லை. உண்மையிலே நீங்க வந்து நீங்க புரிஞ்சதை கூட மறந்தா கூட பரவாயில்ல. அதனால ஒண்ணு இல்லை, புரிஞ்சது புரிஞ்சது தான், இது ஒன்றும் நம்மளை விட்டு போகாது. ஒரு தடவை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா, நல்லா புரிஞ்சதுனாலதான் உங்களுக்கு அந்த ரிலாக்ஸேஷன் ஏற்பட்டது. ரிலாக்ஸேஷனே வந்து அதுக்கு ஒரு எவிடன்ஸ் தான், நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கிறதுக்குள்ள எவிடன்ஸ் தான் ரிலாக்ஸேஷனே கிடைச்சிருக்கு. அப்ப ரிலாக்ஸேஷனே கிடைச்சி உங்களோட பிரச்சனையை வந்து நீங்க எளிதா மீட் பண்றீங்கன்னு சொன்னாலே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு தான் இருக்கும். பண்ணிட்டதனுடைய விளைவாக நீங்க சுவிட்சை போட்டீங்க, லைட்டும் எரிஞ்சிட்டது. அப்போ சுவிட்சை கரெக்டாக தான் போட்டிருக்கீங்க. பழையபடி ஒன்றும் அதுக்கப்புறம் இன்னும் பழையபடி நம்ம வந்து லைட்டை ஆஃப் ஆயிட்டுதுன்னு சொன்னா வேற ஏதாவது காரணமா இருக்கும். நீங்க மின் தடங்கள்ல கூட ஒரு லைட்டை ஆஃப் ஆகும். நீங்க அதுக்காக சுவிட்சை வந்து பழையபடி போய் தேடிக்கிட்டு திரும்பி திருப்பி ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு நடக்க வேண்டியது இல்லை. அதனால அது புரிஞ்சது புரிஞ்சது தான். இப்போ என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம அனுபவங்களோட கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு அணுகுமுறையை நம்ம சேர்த்து அடிஷ்னலா வச்சுக்கிடுறோம். அதனால அந்த இதுதான் நமக்கு வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஒரு ஃபேக்டரா அது மாறி போயிடுது. அதனாலதான் என்னன்னு சொல்லிச்சா, இப்போ நம்ம அந்த நடைமுறை ஞான வாழ்வி நடைமுறை யதார்த்தங்கள்ல இதைதான் நம்ம இன்சிஸ்ட் பண்ணி நம்ம சொல்லியிருப்போம். ஏன்னா நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டதுனால ரிலாக்ஸேஷன் ஏற்படுது. அந்த ரிலாக்ஸேஷன் சில நேரங்களில் தாமதம் ஆகுது, அல்லது நேரங்களில் ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகுது, அல்லது ஏதோ ஒரு வகையில் ரிலாக்ஸேஷன் ஏற்படாமலே இருக்குங்கிற மாதிரி ஒரு சூழல் வரும்பொழுது, இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னு சொன்னால் நம்ம இந்த ரிலாக்ஸேஷன் வந்திருக்கணுங்களா, ஏன் நமக்கு ப்ராப்ளமாக இருக்குது, அப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கில் இன்னும் வேற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுமான்னு சொல்லி நம்ம ரிலாக்ஸேஷனோட வச்சு எதிர்பார்த்து அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம வந்து க்வெஸ்சன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால், அப்போ நம்ம தேவையில்லாமல் நாம் வந்து நாம தான் இருந்து டிவைட் ஆகிறோம். அது மறக்கிறது இல்லை, அது நாமளே டிவைட் ஆகிடுறோம். ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றதுனால, உண்மையிலே நாம் என்னன்னு சொன்னால் எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும்
மைண்ட் பண்ணாம எல்லாத்தையும் விடணும்னு நினைக்கிறது தான் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கு. ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங்குடைய விளைவாக சில நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் பொழுது, நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் பொழுது, அந்த ரிலாக்ஸேஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் தான் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு சொல்லி ஒரு தேவையில்லாத முடிச்சு போட்டு வச்சுருக்கோம். அதனால இப்போ நீங்கள் அந்த முடிச்சை தான் அவுக்கணும். அந்த முடிச்சை அவுத்துட்டீங்கன்னு சொன்னால் அது ரிலாக்ஸேஷன் வந்தாலும் சரி வரலனாலும் சரி அது எப்படி இருந்தாலும் சரிங்கிற மாதிரி இது போயிட்டுதுன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே எல்லாமே வந்துட்டு போகக்கூடிய ஒன்று தான். அது தானாகவே மாறிக்கிடும். நம்ம வந்து ஒரு சஃபரிங்கில் நமக்கு ஏதாவது அழுத்துதுன்னு சொல்லி சொன்னால் அது தானாகவே போயிடும். அது நம்ம அது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த ரிலாக்ஸேஷன் வேணுங்கிற ஒரு அம்சத்தில் மட்டுமே இது பண்ணும் பொழுது அதுக்கு அதை வந்து ஞானத்தை மட்டும்தான் நம்ம கருவியாக வச்சுக்கணும்னு அவசியம். ஏன்னா சூழ்நிலையினுடைய தாக்கத்தினால ஒரு பிரச்சனை வருது, நமக்கு ஒரு டென்ஷன் வருதுன்னு சொல்லி சொன்னால் சில நேரங்களில் சூற்றம் மாற்ற முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம், அது வந்து ஒரு கண்டினியூஸான சூழ்நிலையாக இருக்கலாம். அப்போ அந்த பிரச்சனையும் ஒரு டென்ஷனுமே ஒரு ஏதோ ஒரு ஆங்ஸைட்டியுமே வந்து அதுவுமே அலையலையாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இதில் என்ன வந்து சொல்லிச்சோம்னா அந்த இன்ஸ்பைட் ஆஃப் தேட் வந்து நம்ம மைண்டை வந்து காமாக வச்சுக்கிடணுங்கிற மாதிரி இருக்கும் பொழுது இப்போ அதுதான் சில மெடிடேஷன் டெக்னிக்குகள் அந்த மாதிரி இதுகள்லாம் வச்சு நம்ம அப்படி மனசை வந்து ஏதோ வகையில் நம்ம காம் டவுன் பண்ணணும், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கூட வேலை செய்யலை ங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா ஒரு மெடிடேஷன் டெக்னிக்கை கூட நீங்கள் ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி ஒரு டெம்பரரி மெஷர்மெண்ட்டாக கூட அதை பயன்படுத்திக்கலாம். ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் அது அதுக்காக நம்ம வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு டென்ஷனே வரக்கூடாது. டென்ஷன் வந்ததுன்னு சொல்லி சொன்னால் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் பிரச்சனை இருக்குது இங்கிற மாதிரி. ஏன்னா ஒரு காலத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னால் எத்தனை விதமான அனுபவங்கள் அடைஞ்சிருக்கிறோம், எத்தனை விதமான பயிற்சிகள் பண்ணியிருக்கிறோம், அதனால ஒரு நல்ல மனநிலை கூட இருந்திருக்கிறோம். அப்போ ஆனால் அதுன்னு சொல்லி சொன்னால் அவ்வளோ மனநிலையில் இருந்தாலும் நமக்கு அப்பவும் நம்ம ஞானத்தை தான் தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஞானம் வந்து வேற ஏதோ ஒன்றுங்கிற மாதிரி நம்ம தேடிட்டு இருந்தோம். இப்போ நமக்கு ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சுது, பிரச்சனைகள்லாம் என்னென்னு தெரிஞ்சு போச்சுது, மைண்ட் ரிலாக்ஸேஷனாலும் என்னென்னு தெரிஞ்சு போச்சுது, எது என்னங்கிறத நமக்கு தெரிஞ்சதுனால அது எனக்கு தேவை என்னன்னு சொன்னால் அந்த ஞானத்தையும் இந்த ரிலாக்ஸேஷனையும் நம்ம முடிச்சு போடக்கூடாது. அது மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஞானத்தை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே ஞானம் வந்து அடையிறதுங்கிறது எளிமையான விஷயம். அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா திருப்பி திருப்பி நான் ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ நம்ம நீச்சல் அடிக்கிறது நம்மள அறியாமலே நம்மளோட சேர்ந்துக்கிடுது, சைக்கிள் ஓட்டுறது நம்மள அறியாமலே நம்மளோட சேர்ந்துக்கிடுதுன்னு சொல்லி அந்த அளவுக்கு நீங்கள் இதை ஸ்ட்ரெயின் பண்ணுறதுன்னு ஒன்றும் இல்லை. அந்த அளவுக்கு உங்களுடைய இதாக அப்படியே சேர்ந்தாலுமே என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னால் சில நேரங்களில் ரிலாக்ஸேஷன் நமக்கு ஏற்படலைன்னு சொன்னால் பழையபடி இதோட முடிச்சு போடும் பொழுது அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டதில் எதுவும் ஃப்ளா இருக்கான்னு கூட டவுட் வந்துடும். இதுக்கு மேலேயும் ஏதோ ஒரு வகையில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஓட்டை கற்றுக்கிறதுல இன்னும் கொஞ்சம் டெக்னிக் இருக்கு போல, நீச்சல் அடிக்கிறதுல இன்னும் கொஞ்சம் டெக்னிக் இருக்கு போலன்னு கூட டவுட் பண்ண வேண்டியது வந்துடும். அதனால நம்ம வந்து இது நம்ம வந்து இன்டலெக்சுவலானது தான். ஏன்னா அதே நேரத்தில் என்னன்னு சொன்னால் இன்டலெக்சுவலான ஒரு முடிவுக்கு வந்துடும். இப்போ எல்லா ஞானிகளுமே இதை தான் சொல்லியிருக்கிறாங்க, ஞானிகள் அடைஞ்சது இதை தான் அடைஞ்சிருக்கிறாங்கங்கிற இதில் வந்து அதுவுமே இன்டலெக்சுவல் கிளாரிஃபிகேஷன் தான். அந்த கிளாரிஃபிகேஷன் அடைஞ்சிட்டோம்னாலே போதும். பிறகு நம்ம திருப்பி திருப்பி அதையே வச்சு நம்ம பயிற்சி பண்ணி நம்ம சிஸ்டத்தோட இணைக்கிறது நம்ம ரத்தத்தோட கலக்கிறதுங்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அதனால நம்ம இன்டலெக்சுவலாக புரிஞ்சால் புரிஞ்சது தான். ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த ரிலாக்ஸேஷனோடையும் இதுகளோடையும் நம்ம முடிச்சு போடாமல் மட்டும் இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அவ்வளோதான். சப்போஸ் நமக்கு இப்போ சூழ்நிலையினால அல்லது ஃபியூச்சரை நினச்சி நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலையை நம்ம அப்படி மாட்டிக்கிட்டோம்னு சொன்னால் ஃபியூச்சர் வந்து நம்ம பயங்காட்ட தான் செய்யும், சூழ்நிலை நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ண தான் செய்யும். இப்போ அதுலேயுமே டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும்னு சொன்னால் மனசை நீங்கள் ஏதோ ஒரு இதில் டியூன் பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து சில யோகா பயிற்சிகளெல்லாம் பண்ணும் பொழுது இப்போ எனக்கெல்லாம் கூட அப்படி அனுபவங்கள் இருக்குது. அந்த எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எவ்வளோ சூழ்நிலை இருந்தாலும் என்ன ஒன்றுமே பாதிக்காது, அப்படி நம்ம டியூன் பண்ணிக்கிடலாம். அப்படி டியூன் பண்ணணும்னு சொன்னால் இப்போ நம்ம ஞானத்தெல்லாம் அப்படி டியூன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஞானங்கிறது ஒரு டியூனிங் கிடையாது. அப்படி நீங்கள் டியூனிங்காக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் எதுலேயுமே உங்களை பாதிக்காத அளவு உங்களை டியூன் பண்ண முடியும். இப்போ இது நம்ம அப்படி ஒரு டியூனிங் இல்லை. இது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும்.
பாதிக்கிறது பாதிக்கத்தான் செய்யும் ங்கிற மாதிரி எடுத்துட்டோம்னா ஆனா எல்லாமே ஈஸியா போயிடும். அது சில நேரங்கள்ல சூழ்நிலையை வந்து ஒரு ரிப்பீட் பண்ற மாதிரி நம்ம ஒரு கண்டினியூஸ் ஒரு ப்ராப்ளமா இருந்ததுன்னா ஏதோ ஒரு வகையில அது கொடுத்துட்டு தான் இருக்கும். நீங்க அந்த நேரத்துல நீங்க டென்ஷனே ஆகாம இருக்கணும், மனசு ரம்யமாவே வச்சுக்கணும்னு சொன்னா அது வேற ரூட். அதுக்காக அதை வந்து ஒரு டெம்பரரியா அதை கூட பயன்படுத்திக்கலாம். ஞானத்துக்கு அதுக்கும் எதிர் கிடையாது. நீங்க அப்படி பயன்படுத்துறீங்கன்னு சொன்னா நீங்க ஞானத்தை விட்டு விலகி வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஞானம்ங்கிறது உங்களுக்கு அங்க சைக்கலாஜிக்கலா உங்களுக்கு வேலை இல்லைங்கிறது தான். இப்ப இதெல்லாமே நம்ம டியூன் பண்றது கூட சைக்கலாஜிக்கலான வேலை தான். பட் இருந்தாலும் ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி ஒரு டெம்பரரியா கூட நீங்க வச்சுக்கலாம். அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன்ல தான், ஒரு சிச்சுவேஷன்ல தான் அப்படி பண்ணணும். ஒழியே நார்மல் லைஃபுக்கு அது தேவையில்லை. ஏன்னா மற்றதெல்லாம் வந்து ரொம்ப மேம்போக்கா வரும், மேம்போக்காவே போயிடும். ரொம்ப டீப் ரூட்டடான ப்ராப்ளமா இருக்கு. கேள்வியாங்க சேலம் பிரேம் அவங்களை அன்வைட் பண்றேன். வாங்க பிரேம். பேசுங்க பேசுங்க ஐயா, கேட்டுட்டு இருக்காரு. ஐயா பார்த்திபன் ஐயா வந்திருக்காங்க, அன்வைட் பண்றேன். ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். ஐயா நான் பதில் சொல்லணும்னா நீங்க கேள்வி ஸ்டார்ட் ஆக முடியுங்க. இல்லன்னா நீங்க கேள்வி மட்டும் கேட்டு முடிச்சிருங்க, பதில இன்னொரு நாள் பார்ப்போம். ஐயா இப்ப வந்து ஒரே வரியில சொல்றதா இருந்தா, இப்ப நம்ம போயிட்டு இமயமலையில மிக அமைதியான ரம்யமான சூழ்நிலை இருந்தாலையும் நமக்கு இந்த அகம்புறம் புரிதல் இருந்தாலையும் அதை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்றதோ சடனா எடுத்து போயிட்டு ஒருத்தராங்க இருக்க வச்சிடறாங்க அப்படின்னால பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுதான் ஆகணும். தினசரி வாழ்க்கையில சந்திச்சுதான் ஆகணும். அவங்களை எத்தனை பேர் பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு அமைதியான இடத்துல வச்சாலையும் அந்த புரிதல் அவங்களுக்கு வந்து இருந்தா பெட்டரா இருக்கும்ன்றத அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து ஐயா. எந்த இடத்தை மாத்துறதுனால எதுவுமே ஆகாது. பிரச்சனைகளை சந்திக்கும் போது நம்ம வந்து அதுல இருந்து பிரச்சனைகளை சந்திச்சாலும் நம்ம வந்து எப்படி இந்த புரிதலை வந்து வச்சுக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. இப்போ உங்களுக்கு வந்து நீங்க கொஞ்சம் இப்பதான் வந்திருக்கிறீங்க, அதனால இப்ப வந்து உங்களுக்கு இந்த புரிதலே வந்து ஒரு நல்ல ரிலாக்ஸேஷனை கொடுத்துட்டே இருக்கும். இன்னும் காலப்போக்கில் தான் இந்த ரிலாக்ஸேஷன் வந்து கொஞ்சம் குறையும். சரிங்க. குறைஞ்ச பிறகு நீங்க உங்க கேள்வியை படி எப்படி நீங்க கேளுங்க. நன்றி பார்த்திபன். நெக்ஸ்ட் இஸ் பிரேம். லைன் எகைன் கிடைச்சிருக்கு போல இருக்கு, அன்வைட் பண்றேன். வாங்க பிரேம். சேலம். ஹலோ பேசுங்க பிரேம், கேக்குது. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா நீங்க கொடுக்கற நீங்க நீங்க சொல்ற இது ஞானத்தை பத்தி நீங்க கொடுத்துருக்க இது நிறைய ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் ஐயா. அதுல வந்து என்ன, நான் வந்து இந்த வீடியோஸ் நமது அன்றாட வாழ்வின் பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறத அதை பத்தி நான் கேட்டப்பதான் உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ரொம்ப முக்கியமான வார்த்தைகளா தாங்க இருக்கு. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை எஸ்டாப்ளிஷ் அதை கொஞ்சம் கொஞ்சமா தான் புரிஞ்சு நீங்க சொன்னதுதான் அதை நல்லா டீப்பா புரிஞ்சுக்கிட்டு அதை சரியா நீங்க டெக்னிக்கலா யூஸ் பண்ணி பேசணும், டெக்னிக்கலா புரிஞ்சிக்கணும். அத ஒவ்வொரு அதான் அந்த வார்த்தைகள் தான் இங்க நம்ம அது வந்து என்ன சொல்றதுன்னா நம்ம பேசுற வார்த்தைகள் தான் இப்ப நமக்கு ரொம்ப முக்கியமா ஆகுதுங்க. அந்த மாதிரி எனக்குள்ள தோணுது. பேசுற வார்த்தைக்கு தான் பேசாம இருந்துட்டோம்னா நம்ம எஜமானனா இருப்போம். பேசிட்டோம்னா அந்த வார்த்தைக்கு பேசிட்டா அதுக்கு நம்ம அடிமையாயிரும். அந்த வார்த்தைகள் தான் ரொம்ப இதா இருக்கிற மாதிரி இருக்குங்க. சரி, நீங்க வேற டாபிக்ல போறீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் பார்ப்போம். சரி, பிரேம் உங்களை மீட் பண்றேன். ஓகே. மைதீன்
சிங்கப்பூர் செகண்ட் ரவுண்ட் வந்திருக்காங்க. வாங்க மைதீன். மைதீன் அன்மியூட் பண்ணிருக்கேன். அனுபவத்தை விடணும், எந்த அனுபவம் வந்தாலும் அத விட்டு விட்டு போறதான் கரெக்ட். புரிதல வந்து அனுபவத்தோட லிங்க் பண்ண கூடாது அப்படின்னு சொன்னீங்க, அது கரெக்டான விஷயம் இல்லையா? அது இப்ப எனக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கு, ரொம்ப தேங்க்ஸ். அனைவரும் சார்பாக ஐயாவிற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாப் ரெக்கார்ட்.